அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையால் கைது செய்யப்பட்ட ஆர்எஸ் பாரதியை திமுக நிர்வாகிகள் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று சந்தித்து பேசினர். மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு, மாவட்ட செயலாளர்கள் தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், மாதவரம் சுதர்சனம், சேகர்பாபு, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, கே எஸ் ரவிச்சந்திரன், எஸ் ஆர் ராஜா, சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன், வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் ஆர் இளங்கோ ஆகியோர் ஆர் எஸ் பாரதியை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு, கொரோனா பேரிடரில் திமுகவின் நிவாரணப் பணிகளை முடக்குவதற்காகவே திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியை அதிமுக அரசு கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். நெருக்கடி காலகட்டத்தில் மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் சொன்ன ஒரு வரி விநாச காலே விபரீத புத்தி. இது அநியாயம், அக்கிரமம், தேவையில்லாத வேலை. அவங்களுக்கு எவ்வளோ கொரோனா தடுப்பு பற்றி எனக்கு தலைவர் வந்து தினந்தோறும் இதை பற்றி சிந்திக்கிறாரு. லட்சக்கணக்கான தோழர்கள் அதற்கு ஈடுபட்டிருக்காங்க. அந்த வேலை செய்யாமல் இந்த மாதிரி இப்போ வேலையை ஒரு தொந்தரவு பண்ணி கழகத்தோடைய பணியை முடக்குவதற்காக செய்த வேலை. இது போலீஸுக்கு வேற வேலை இல்லையா? அரசாங்கம் சொல்லி செய்யுது, போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க? அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தினர். மாதவரம் சுதர்சனம், ஆர் டி அரசு, பூச்சி முருகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கண்டிக்கிறோம்.